அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் அனைத்தும் நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த வேட்புமனுக்கள் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திவ்யா, கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக புலிகேசி நகர் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அவருக்கு போட்டியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த புலிகேசி நகர் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாமல் கோலார், காந்தி நகர் ஆகிய இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவர் தரப்பிலிருந்து வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில நேற்றுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக இருந்த நிலையில வேட்புமனு தாக்கல் எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கின்றது. வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஓபிஎஸ் தரப்பில் அவர் அறிவித்திருக்கக்கூடிய மூன்று வேட்பாளனுடைய மனுவையும் தேர்தல் அதிகாரி நிராகரித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று தினம் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் அதிமுகவில் திருத்தப்பட்ட விதிகளையும் மாற்றம் செய்ய வேண்டும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்த கோரிக்கையினை தேர்தல் ஆணையம் ஏற்கிறது என்று நேற்று தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பினை கொடுத்திருந்தது. அதே போல கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவினுடைய சின்னமான இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் என்றும் அது தொடர்பான கடிதத்தையும் கர்நாடக மாநில தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில ஏற்கனவே அதிமுகவில் வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவர்கள் தரப்பில் முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மனு என்பது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்பது தவறாக இருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில தேர்தல் அதிகாரி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். எனவே அவர்கள் மூன்று பேருடைய வேட்பு மனுக்களும் தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுகவினுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவருடைய வேட்பு மனு மட்டும் தற்போது ஏற்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதிமுகவினுடைய வேட்பாளர் புலிகேசி நகர் சட்டமன்ற தொகுதியில முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அன்பரசன் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்பதனை கர்நாடக மாநில தேர்தல் அதிகாரி இந்த உத்தரவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரம் நன்றி சிவா.